இன்சொல் அமுது வழங்குபவர் சுகி சிவம் அவர்கள். இன்னொருவரோடு நம்முடைய உறவு முறையை தக்க வைத்துக் கொள்வது சுலபமான காரியம் அல்ல. நாம் இன்னொருவரை காயப்படுத்துவது, நோகச் செய்வது சுலபமான வேலை. அவருடைய அன்பை பெறுவது, அவர் சொல்லுகிற கருத்தை நாம் ஏற்காமல் கூட இருக்கலாம், நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் அதை நாசுக்காக நோகாதபடி வெளிப்படுத்துவது என்பது ஒரு பண்பாடான பழக்கம். இன்று அது எல்லோருக்கும் தேவைப்படுகிற ஒரு பழக்கம். பிறரை மட்டம் தட்ட சந்தர்ப்பம் கிடைத்தால் நாம் விட்டு விடுகிறோமா? நாம் குக்கரிக்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு வேடிக்கையான சம்பவம் ஒன்று சொல்கிறேன். இரண்டு எழுத்தாளர்கள் ஒருவரையொருவர் சந்தித்தார்கள். உன் புத்தகம் சக்கை போடு போடுகிறது, புது புத்தகம் போட்டிருக்கிறாய் போல் தெரிகிறதே, பிரமாதமாக இருந்ததே, ஒரே ஒரு சந்தேகம், யார் எழுதி கொடுத்தார்கள் என்று கேட்டார். அவர், அவ்வளவு பிரமாதமாக அந்த புத்தகம் விற்பனையாகி கொண்டிருக்கிறது, அந்த எழுத்தாளரை அவமானப்படுத்துவதற்காக கேட்கிறார். அவர் உடனே திருப்பி கேட்டார் அந்த எழுத்தாளர், பரவாயில்லையே, உனக்கே புரிந்து விட்டதா? அது சரி, யார் உனக்கு அதை படித்து காட்டினார்கள் என்று திருப்பி கேட்டார். அதாவது, இவர் எழுத படிக்க தெரியாதவர் என்று மட்டம் தட்டுவதில் அவர் சந்தோஷப்படுகிறார். நான் வேடிக்கைக்கு சொல்லவில்லை, உலகத்தில் இருக்கிற பெருவாரியான மனிதர்கள் வாய்ப்பு கிடைத்தால் மற்றவரை மட்டம் தட்ட விரும்புவார்கள். சில கணவன் மனைவி புதிதாக அந்த வீட்டுக்கு போகிற போது பார்த்தால் பெண்களை கொஞ்சம் மட்டம் தட்டி கொண்டே இருப்பார்கள். அந்த கணவன்மார்கள் பேசுகிற போது அந்த பெண்களுடைய மனம் எவ்வளவு நோகும் என்பதை பற்றி அவர்கள் ஒருபோதும் சிந்திப்பதில்லை. ஒரு விளையாட்டாக பேசுகிறோம் என்ற எண்ணத்தில் பிறரை மட்டம் தட்டுவது ஒரு வகையான பழக்கமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் மாற்றி சிந்திப்போம். ஒரு கருத்து சொல்லுகிறார், நாம் அதற்கு எதிரான ஒரு கருத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. அவரை மட்டம் தட்டாமலேயே அந்த கருத்தை எப்படி சொல்வது? இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் என்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், எல்லோருக்கும் தெரிந்த உதாரணம். கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் ஒரு முறை தேர்தலில் பேசுகிற போது ஒரு வேட்பாளருக்காக பேசுகிறார். இன்னொரு வேட்பாளரை ஒரு வரி கூட குறை சொல்லவில்லை. அவர் மருத்துவர், அவருடைய சேவையை பாராட்டினார். எப்பேற்பட்ட மருத்துவர் தெரியுமா, நேற்று கூட ஒரு உயிரை காப்பாற்றினார் என்று பெருமையாக சொன்னார். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை, NS கிருஷ்ணன் எந்த வேட்பாளருக்கு பேசுகிறாரோ அவருக்காக பேசாமல் எதிரில் இருக்கிற வேட்பாளரை இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறாரே என்று எல்லோரும் திகைக்கிறார்கள். NS கிருஷ்ணன் முடித்தார், இவ்வளவு நல்ல மருத்துவர் உங்கள் ஊரை விட்டு போகலாமா? அவரை நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பிவிட்டால் நீங்கள் பிறகு என்ன செய்வீர்கள்? அவரை விட்டுவிடாதீர்கள், இந்த ஊரிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய மருத்துவ சேவை இந்த மக்களுக்கு அதிகம் தேவை, இந்த ஊரை விட்டு அவரை அனுப்பிவிடாதீர்கள் என்று முடித்தார். நோக நோக பேசுவது மிகப்பெரிய வெற்றி என்று நினைக்கிறார்கள். அவரை பாராட்டி பேசியே தான் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும் என்று நினைக்கிறாரே, எத்தனை பெரிய பண்பாடு! இதுபோல் நான் இன்னொரு சம்பவம் படிக்க நேர்ந்தது. ஒரு ஹாலிவுட் படம், இரண்டு மியூசிக் டைரக்டர்களை ஒப்பிட்டு ஒரு தயாரிப்பாளர் பேசுகிறார். ஒரு படம் எடுத்திருக்கிறார், அதில் மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர் அதில் பங்கேற்று பெருமளவில் வெற்றி பெற்றுவிட்டது. அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு புதிய ஒரு இசையமைப்பாளரை அழைத்து அவரும் கொஞ்சம் புகழ் பெற்று கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் சொல்கிறார், நான் அந்த படம் எடுத்தேன், மிகப்பெரிய வெற்றி, அவருக்கு இந்த தொகை நான் ஊதியமாக கொடுத்தேன் என்று ஒரு தொகையை சொல்லிவிட்டு, அதே பணம் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அந்த புதிய படத்தில் இசையமையுங்கள் என்று சொல்கிறார். அந்த புதிதாக வந்த இசையமைப்பாளர் அதைவிட அதிக தொகை எதிர்பார்க்கிறார். ஆனால் பழைய அந்த இசையமைப்பாளரை மனம் நோகாமல் அவர் பெற்றுக்கொண்ட தொகை குறைவு என்று சொல்வதை எப்படி சொன்னார் தெரியுமா? அவர் பெரிய அனுபவசாலி சார், மாஸ்டர், அதனால் அவருக்கு ஒரு சின்ன வேலை குறைவான சம்பளம் பெற்றுக்கொண்டார். நான் முட்டாள், நான் நிறைய உழைத்தால்தான் அவர் போல் போட முடியும், அதனால் எனக்கு சம்பளம் கொஞ்சம் கூட வேண்டும் என்று கேட்டார். சம்பளத்தை கூட கேட்கிறார், ஆனால் பழைய இசையமைப்பாளரை தாக்காமல் கேட்கிறார். நாம் கருத்துக்களை முன்வைக்கலாம், பிறரை நோகடிக்காமல் சொல்வதற்கு நிறைய பழகிக்கொள்ள வேண்டும். இன்சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்.